அடக்கமான பொண்ணு கேட்டீங்க, இந்த காலத்துல அடக்கமான பொண்ணு எல்லாம் சுடுகாட்ட தான் கிடைக்கும் அப்படின்றாரு. புருஷனும் பொண்ணாட்டி பேசிக்கிறாங்க. புருஷன், நான் செத்தா என்னடி பண்ண வச்சிடலாம்? பொண்டாட்டி, நானும் கூடயே சரி செத்துருவாங்க. புருஷன், ஐயோ ஜோசியகார் அப்பயே சொன்னா செத்தால சனியை விடாதுன்னு. நெக்ஸ்ட் ரெண்டு பேர் வழிபோக்கர்கள் பேசிக்கிறாங்க. ஒருத்தர் கேக்குறாரு, என்னங்க அந்த கிளினிக்ல வேற ஸ்வீட்டா குத்துட்டு இருக்காங்க, என்ன விசேஷம்? இன்னொருத்தர் சொல்றாரு, அதுவாங்க அந்த டாக்டர் பிளஸ் டூ பாஸ் பண்ணிட்டாரா அதான். நெக்ஸ்ட் புருஷனும் பொண்டாட்டியும் பேசிக்கிறாங்க. நடையில பிச்சைக்காரர் வர்றார். நடுவில் புருஷனுக்கு சரியா வேலை இல்லை. புருஷன், சாப்பாடு கொண்டு வாடி செல்லும் பசி எடுக்குது. பிச்சைக்காரர், அம்மா தாயே சோர்ந்தா போடுமா? பொண்டாட்டி, ஐயோ நானும் ஒரே நேரத்தில் எத்தனை பிச்சைக்காரெல்லாம் சோறு போடுறது. நெக்ஸ்ட் டாக்டரும் பேஷண்ட்டும் பேசிக்கிறாங்க. பேஷண்ட் சொல்றார் டாக்டர் கிட்ட, எதை பார்த்தாலும் ரெண்டு ரெண்டா தெரியுது டாக்டர் அப்படின்னு பேஷண்ட் சொல்றாரு. டாக்டர் சொல்றாரு, சரி நீங்க போயிட்டு பெட்ல உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பேஷண்ட் சொல்றாரு, ரெண்டு பெட்டு தெரியல, எந்த பெட்டு டாக்டர் உட்காருன்னு பேஷண்ட் சொல்றாரு.